ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் ஜீசஸ். ஒரு ஒரு நாளும் இயேசுவை பற்றி நம்ம ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டு வருகிறோம். இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். உபாகமம் 28:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்மளை எது தகுதிப்படுத்துதுன்னா இயேசு கிறிஸ்துவோடைய நாமமும் இயேசு கிறிஸ்துவும் தான். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். இருந்தாலும் நம்மளுடைய பங்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசிக்கணும். இரண்டாவது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் இஸ் காட்ஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. பைபிளை படித்தோம் அப்படின்னா தேவன் என்ன சொல்ல வர்றாரு, அவருடைய கேரக்டர் என்னன்னு ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அவர் நமக்கு விதித்த கட்டளைகளும் அதில் இருக்குது. அதுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நமக்கு அவலப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்குது. எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை நிரப்புவார். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே போல் தினமும் இயேசுவை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட் மார்னிங் ஜீசஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.